இந்த 17 கிலோமீட்டர் ஒரு சிப்காட் இருக்கு. என்ன இந்த நாடு வளர்ந்துச்சு, கடலூர் சிப்காட் இருக்கு. தமிழ் இங்க பாருங்க, தமிழ்நாட்டிலே மிக அழுக்கான நகரமாக கடலூரை மாற்றிய பெருமக்கள் இவர்கள் தான். கடலூர் சிப்காட் பகுதியில் நிலத்தடி நீரில் நீர் மாசு அதிக அளவில் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது 2000% புற்றுநோயை உருவாக்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். ஒரு கேள்வியை நீங்க அடிப்படையில் கேட்டுக்கிறோம், என்ன எல்லாம் படிச்சவங்க எல்லாம் ரொம்ப தர்க்கம் செய்வாங்க, அப்ப வேலைக்கு என்ன செய்யுது? ஏன்டா அந்த சிப்காட்ல பாக்குறதா வேலையிட? நீ முதல்ல ஒன்றை விளங்கிக்க, விவசாயம் என்பது, வேளாண்மை என்பது, உழவாண்மை என்பது தொழில் அல்ல, நம்முடைய வாழ்வியல் முறை, நம் பண்பாடு என்பதையும் புரிஞ்சு. ஏழை சிப்காடு தொழிற்சாலை வந்தாலும் அந்த தொழிற்சாலை வேலை செய்யற எல்லாருக்கும் பசிக்குமில்லே, அவனுக்கு சோறு எங்கிருந்து வரும்? தொழிற்சாலை கட்டு, வேலையை கொடு, வேலைக்கு சம்பளம் கொடு, சம்பளத்தை வச்சுட்டு என்ன செய்வான்னு சொல்லு எனக்கு. நல்லா 3 வேளை பசியாம சாப்பிடுவான், அந்த சாப்பாடு எங்க இருந்து வரும்? என் கேள்விக்கு பதிலச்சு. எந்த தொழிற்சாலையும் அரிசியும் பருப்பு விளைய வைக்காது, எந்த தொழிற்சாலையும் கத்தரிக்காய் வெங்காயம் வெண்டைக்காயை விளைய வைக்காது. அது என் அன்னை பூமி, என் தாய் நிலம், விவசாய நிலம் தான் விளைய வைக்கணும். பட்டினி கிடந்து சாகிற நிலைமைக்கு இந்த நாடு வந்துகிட்டு இருக்குது. இலங்கை மாறி இலங்கை தள்ளப்பட்டுச்சு, இந்தியா விரைவில் வரப்போகுது.